காலையிலேயே எழுமணோடனே காஃபி தான் போட்டேன் கூடவே பிள்ளைக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு வந்து பொதுவா பாஸ்தா வந்து இந்த வெஜிடபிள் போட்டு சாப்பிட்றது பிடிக்காது அதனால சீஸ் பாஸ்தா மாதிரி ரெடி பண்ணேன் ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கம் காஃபி போட ஆரம்பித்தேன் அதாவது ப்ரா பிளாக் காஃபி இது வந்து காஃபி பவுடரும் தியானம் வாட்டர் ஹாட் வாட்டரும் போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது என்னடா நேற்று வர கப்பு ரெண்டாட்டி இருந்துச்சு இன்னைக்கு என்ன ஒன்றா இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க நேற்றுக்கு பிள்ளை வந்து கப்பை எடுத்து கீழே இட்டதில் நொறுங்கி போச்சு அந்த கப்பை அப்படியே எடுத்து தான் வச்சிருக்கோம் பிள்ளை கையில படக்கூடாதுன்னு வேளை பிள்ளை கையில எந்த முறையும் இல்லை லைட்டை அதை எடுத்து ரிமூவ் பண்ணும் போத என் கையில லைட்டை ஸ்கிராச் பண்ணிச்சு மற்றபடி பெரிய இஷ்யூ இல்ல ஆனா பிள்ளைங்க கையில கப்பு கொடுக்கறது கொஞ்சம் இது யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன் நம்ம பிள்ளைங்களுக்கு இது பண்ணாத அது பண்ணாதேன்னு அவங்கள டிமோட்டிவேட் பண்ணதை விட நீ செய் உன்னால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுங்க அப்பதான் அந்த பிள்ளைங்க நாளைக்கு ஃபியூச்சர் எல்லாம் கொஞ்சம்

சரி எனக்கும் பிள்ளைக்கும் பாஸ்தா ரெடி பண்ணு இது வெறும் சிம்பிள் தான் கொஞ்சம் தேங்க எண்ணெயில பூண்டை போட்டு வதக்கி எடுத்து கோல்டன் ப்ரௌன் கலர் வருது வரைக்கும் வதக்கணும் இன்னொன்றுல கொஞ்சம் தண்ணி போட்டு பாஸ்தாவை வேக விட்டு உப்பு எண்ணெயும் போட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ வெந்த பாஸ்தாவை நம்ம பூண்டை கூட போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை கூட கொஞ்சம் டொமேட்டோ கேச்சப்பும் போடுங்க டொமேட்டோ கேச்சப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட தக்காளி இருந்துச்சுன்னா தக்காளியை அரைச்சிக்கிட்டு அதுல கொஞ்சமா உப்பும் சீனியும் போட்டு இது பண்ணுங்க கரெக்டாக டொமேட்டோ கெச்சப் ஃபீல் வரும் இப்போ டொமேட்டோ கெச்சப்பும் போட்டுக்கிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் ஃபில்லிங்ஸுக்கு பா சீஸை எடுத்து வச்சிருக்கேன் சீஸை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அப்படிதான் நான் பிள்ளைக்கு கொடுக்கறது நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இனி அவனுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கிட்டு லஞ்ச்க்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு லீவு அதனால ஹஸ்பண்டை மீன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாச்சு ஆஃபீஸுக்கு இன்னைக்கு ஏன் லீவுன்னு தான் தெரியல அவர் மீன் வாங்க போறேன்னு சொல்லி காலையில போனவர் இது வரைக்கும் ஆளை காணும் கொஞ்சம் மனசுக்குள்ள பயமா இருக்கு ஏன்னா லீவ் ஆனாலே என் சாருக்கு என்ன மீன் கிடைச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து அத க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுலயும் சமைக்கூக்கி என்னெல்லாம் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தருவாரு இன்னைக்கு அப்படிதான் வரும்போது கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்தாங்க சாலை மீனும் நெத்திலி மீனும் கர கிராபும் அதாவது நண்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க மனசுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு சரி கிளீன் பண்ண அவரே வைப்போம்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொன்னேன் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் லீவ் இல்ல அதனால நீங்களே கிளீன் பண்ணி தாங்கினு சாரும் ஃபர்ஸ்ட் தயக்கத்தோடு இல்ல முடியாதுன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணி தந்தாங்க ஆக்சுவலி கிளீன் பண்ணும்போது கையில் வந்து ஸ்கிராச் ஆச்சு அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான் அவர்கிட்டே இந்த மொத்த பொறுப்பையும் ஒப்படாச்சேன் சும்மா சொல்லக்கூடாது சாரை சூப்பராக தான் க்ளீன் பண்ணி தந்தாங்க க்ளீன் பண்ணி தந்ததுக்கப்புறம் அதை இன்னி கூட்டு வைக்கலாம் என்ன மீனை கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விஷனில் தான் இருந்தேன் சா இந்த சாலை மீன் வந்து கிலோ இருநூறுவான்னு சொன்னாங்க நம்ம இடத்துல எவ்வளோ ரூபான்னு தெரியல அப்படியே கிராபும் அரை கிலோ முந்நூறுரூவான்னு சொல்லி ரெண்டு கிராபை வாங்கிட்டு வந்தாங்க இங்கே மீனுக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஏன்னா மீன் வந்து பிடிக்கக்கூடாதுன்னு தடைக்காலம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் மீனுக்கு வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க கிராபும் உயிர் கிராபுக்கும் உயிர் இருந்துச்சு வந்தோன்னே சார் கொஞ்சம் டிஸ்கோ கட்டிட்டு தான் இருந்தாங்க கிராப்புக்கு உயிர் இருக்குது வீட்டில் விடுவோமா பிள்ளை கொஞ்சம் நேரம் பார்ப்பானே நான் தான் விடலை ஏன்னா தெரியல அந்த கிராப் வந்து பிள்ளை கையெங்காலும் கடிக்கணும்னு ஒரு சின்ன மன கிளீன் பண்ணாங்க மொத்தத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிராப் ரெண்டு கிராபையும் கிளீன் பண்ணாங்க நான் சொன்னேன் இப்படி எடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சார் பார்த்து கிளீன் பண்ணி தந்தாங்க அதனால எனக்கு வேலை மிச்சம் அந்த ரெண்டு கிராபும் கொஞ்சம் பெருசுதான் எங்களையும் பார்த்தாலே தெரியும் அதுக்கு உயிர் இருக்குது அப்படி இருந்துச்சு கொஞ்சம் பயமாதான் இருந்துச்சு கைய கடிக்குமோ அப்படின்னு பட் நல்ல வேலை கைய கடிக்கல கிராப நீட்டா கிளீன் பண்ணி தந்தாங்க தந்ததுக்கு அப்புறம் அதுலதான் ஒண்ணு சொல்லுதாரு கிராப்ல சூப்புவை கிராப்ல ரசம் வை அப்படின்னு என்ன வைக்கன்னு தெரியல சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் இருந்தேன் அப்படியே நெத்திலி மீனையும் கழுவு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஷாக் ஆயிட்டு நான் சொன்னேன் இல்லை நீங்களே கழுவித்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நெத்திலி மீன் எல்லாத்தையும் கழுவி தந்தாக்க இந்த மீனை கழுவக்கும் முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பாத்திரத்துல நல்லா வெரைச்சிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுக்கோங்க இங்க மீன்ல இருக்க அழுக்கு எல்லாமே அப்படியே அளவி போயிடும் அதுவும் பரல் உப்பு யூஸ் பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியாது மேல இருக்க வலுவழுப்பு சூப்பரா இருக்கும் இப்ப ஏன்னா கிளீன் பண்ணியாச்சு இதுல ஜெல்லா போட்டுக்கிட்டு இந்த பாத்திரங்களை எல்லாம் கிளீன் பண்ணுங்க அது ஒரு ஆவ போடுங்க அப்பதான் அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கும் இப்ப அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு நம்ம ரைஸை ஊற வச்சிடலாம் கரெக்டாக ஒன் ஹவர் தாண்டி ஊற வச்சா நம்ம பதினஞ்சு நிமிஷம் தான் ரைஸை கொதிக்க வைக்க வேண்டியது வரும் டக்குன்னு வெந்து கிடைக்கும் இப்ப கிளீ கிளீன் பண்ணக்கு கிழங்கு இருந்துச்சு அந்த கிழங்கையும் கையோட கிளீன் பண்ணி தேவை உள்ளதை அப்படி எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு கிளீன் பண்ண ஆரம்பிச்சு இவ்வளவு கிழங்கும் இங்கே ஒரு கிலோ கிழங்கு நாற்பது ரூபா அப்படி சாரு வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கிழங்குல என்ன வைக்கணும்னு தெரியல கிழங்கு அவியல் வச்சாச்சு கிழங்க மயிக்கவா என்னன்னு தெரியல இருக்காரு பட் என்ன வாங்கணும் தடவை போன இடத்துல என்ன வாங்க மறந்துட்டேன் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ஒண்ணுமே வாங்கண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் இனி பார்ப்போம் அதுக்கப்புறம் சிங்கல தேவையில்லாத பாத்திரம் எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம மீன் கூட்டு வைக்கோக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மண் சட்டியில கொஞ்சம் தேங்காய் நல்லெண்ணெய் போட்டு பெரட்டி விட்டுக்கோங்க ஏன்னா மீன் பழைய மீனோட ஸ்மெல் இருக்கும் நம்ம மீன் குழம்பு வைக்கும் போது ஒரு தக்காளிய பாதிய கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்ப தக்காளிக்கு கலர் அதுல வரும்போது மீன் குழம்பு இதை விட சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு தேவையானது தேங்காய் வெந்தயம் ஜீரகம் ஒரு பழுத்த தக்காளி பூளி மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சப்பொடி உப்பு கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி அரைச்சு எடுத்து போங்க அரைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் கழுவிக்கிட்டு ஊத்துங்க ஊத்துனதுக்கு அப்புறம் நீங்க இதுல தேவையான காய்கறிய போட்டு இதுலன்னா நான் ரெண்டு முருங்கக்காவும் நாலு பச்சை மிளகும் தக்காளியும் போட்டு கொதிக்க விடுறேன் இதுல சைட்ல கொஞ்சம் நமக்கு நண்டு ரசம் வைக்கலாம்னு சொல்லிதான் நண்டு ரசத்துக்கு பிளான் போடுறது இங்க கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன் புளி ஊற வைக்க மறந்துட்டேன் புளிய கொஞ்சம் சுடுதண்ணில ஊற வச்சுக்கிட்டு இதுக்குள்ள ஒரு உடல்ல பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி வெந்தயம் நல்ல மிளகு உப்பு போட்டு முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி போடுங்க சொல்ல மறந்துட்டேன் இப்போ உடல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கணும் உங்ககிட்ட உரல் இல்லைன்னா நீங்க மிக்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப உரல் எடுத்து தனியா எடுத்து வச்சாச்சு இதுல ஒரு பழுத்த தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளியில இருந்து எல்லாமே சதை எல்லாமே வெளியில் வரும் அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்ப மிளகு ரசத்தை பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெண்டு ரசத்தை பண்ண போறோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் பொரிய விட்டுக்கலாம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மசாலாவை உடனே போட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு அப்படி தான் நடந்துச்சு நான் மசாலா போட்டு அடுத்த செகண்டே திரும்பி பார்த்தா தம்பி காலை கிட்ட வந்துட்டான் அம்மா என்ன தூக்குன்னு அதனால தம்பிக்கு மேலே ஏதாவது கடுகு படுமோன்னு சொல்லி அவனை ஹாலில் கொண்டு போய் விட்டுறதுக்கு முன்னாடியே கடுகு தீஞ்சு போக ஆரம்பிச்சு ஏன் என்ன செய்யணுன்னு தெரியல ஹஸ்பண்டுக்கு கடுகு தீஞ்சு போனால் பிடிக்காது சரி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நானும் விட்டேன் இப்ப கடுகு எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இதுல உடனே தண்ணி ஊத்துக்கோங்க ஊத்துனதுக்கு அப்புறம் இதுல மசாலா அப்படியே தனியா வரணும் ஏன்னா இந்த மசாலா மட்டும்தான் வெந்தால் போதும் கிராப் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் பதினஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் அஞ்சு நிமிஷத்துலயே வெந்துடும் நான் லோ ஃப்ளேமில் வச்சதுனால பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டேன் இப்போ கிராபை போட்டுக்கிட்டு நல்லா தண்ணியை ஊத்திக்கிட்டு அது நல்லா வற்ற விட்டுக்கோங்க சுண்டை வட்டவும் இப்ப கிராப்ல மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிடணும் உப்பு செக் பண்ணுங்க ஏன்னா புளி தண்ணி போட்டதுனால உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்க அப்பதான் நமக்கு உப்பு இருந்தால் அந்த டைமே நம்ம சரி பண்ணிக்கலாம் ஏன்னா கிராபு மசாலா எல்லாம் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது இப்போ மீன் குழம்பு மீன் குழம்பு கொதிச்சாச்சு கூடவே நம்ம எடுத்து வச்ச கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ரைஸும் வந்தாச்சு இனி ரைஸ் எடுத்து மாத்தினதுக்கு அப்புறம் கிழங்கை வேக விட்டுக்கலாம் கிழங்கை ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி தந்துட்டு இருக்காங்க அதை ஷூட் பண்ண முடியல என்னை கிழங்க அதை எடுத்து அடுப்புல வச்சுக்கிட்டு உப்பு போட வேண்டியது கேட்டு தான் உப்பு போடணும் ஆனா அவரும் உப்பு போட்டுட்டு நானும் உப்பு போட்டா நல்லா இருக்காது பாத்தீங்களா அதனால இப்போ மீன் குழம்பு ரெடியாச்சு இதில் லாஸ்டா தேங்காய் எண்ணெயும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கரையப்பில் போட்டுக்கிட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ கிழங்கும் ரெடியாச்சு கிழங்கும் போட்டுக்கிட்டு சாதமும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குது இதே மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்கு எங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள்